நாடோடி காற்றுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருந்துச்சு ராஜா. அப்போது அது வந்து 80s ரிலீஸ் ஆன படம். அந்த படம் ஆக்சுவலாக தமிழ்லேயே வந்திருக்கு ஃபஸ்ட்டு. அவங்க வந்து துபாயிலன்னு சொல்லிட்டு இந்த சென்னை பீச்சில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இந்த பெசநகர் பீச்சில் தான் லேண்ட் ஆவாங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த மானுமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது அதே தான் அந்த மானுமெண்ட் லிருந்து அரபி ட்ரெஸ் போட்டு துபாயிலன்னு சொல்லிட்டு இறங்கி வருவாங்க. ஸோ அதே இடத்துல நாங்கள் வந்து இதை ஷூட் பண்ணோம். திஸ் இஸ் த பிளேஸ். ஸோ எஸ், அந்த இடத்துக்கு தான் நம்ம மொதல் போகிறோம். ஸோ பீச் நிறைய பேருக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுது. ஸ்பெஷல்னு சொல்லிட்டீங்க, ஏன் ஸ்பெஷல்ன்றது என்ன சொல்லுது? அந்த வேவ்ஸோட சத்தம் இருக்கும் இல்லையா? ஆமாம், எனக்கு அது வந்து எப்போவுமே ஒரு இட் ஹேஸ் அ காமிங் எஃபெக்ட் அப்படின்னு எப்போவுமே தோணும் எனக்கு. வேவ்ஸோட சத்தத்தில் வந்து தெர் இஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லலான்னு தோணுது. இந்த மானுமெண்ட் தான் ராஜா. ஆமாம், முன்னாடி வந்து இந்த ஃபென்சிங் எல்லாம் கிடையாது, அந்த மானுமெண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 80s அவங்க பண்ண படத்தில் கூட வந்து அந்த மானுமெண்ட் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து அப்படியே அரபி ட்ரெஸ்ஸில் வருவாங்க லால் சாரும் அப்பாவும். மோகன்லால் சாருக்கு கூட இருவரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நிறைய படம் இருக்குது. இருவர்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதில் வந்து அந்த ஸ்ட்ரகிளிங் ஆக்டர் அவரை நடிக்கிற டைம்லலாம் பார்த்தா அவர் கண்ணில் ஒரு இன்னசென்ஸ் தெரியும். அந்த இன்னசென்ஸ் வந்து இவர் கண்ணிலையும் இருக்குது. அண்ட் ப்ளஸ் ஹிஸ் பாடி லாங்குவேஜ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நான் இங்கே உங்களை கூட்டு வந்ததுக்கு இன்னொரு பெரிய 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 ரீசன் இருக்குது. லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வீக்கெண்ட் அவுட் அப்படின்னா வந்து ஒரு பீச். பிகாஸ் யூ நீட் நாட் பே எனி திங் இந்த இடத்துக்கு, யூ நீட் நாட் பே எனி திங் மெயினாக சாப்பிட்றதுக்கு என்ன ஏதாச்சும் பே பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடம். வினீத் ஸ்ரீனிவாசன் வினீத் ஸ்ரீனிவாசனாக இல்லாதப்ப, ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கிறப்ப கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். வாட் வுட் ஹவ் ரன் இன் யுவர் மைண்ட் அந்த டைமில்? என்ன ஓடிச்சு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து அந்த வாழ்க்கையை பற்றின கேள்வி இருக்கு இல்லையா, அது என்றைக்குமே இருக்கும் ராஜா. இப்போது நான் இருக்கிற ப்ரொஃபஷனில் வந்து ஒரு படம் முடித்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம ஜீரோ தான் நிற்கிறோம் இல்லையா. நான் சென்னையில் இருக்கிறதுனால வந்து என் வாழ்க்கை வந்து பெருசாக சேஞ்ச் ஆகவே இல்லை. எனக்கு வந்து ஐ எம் ஆன் மை ஓன். இப்போ ஒரு கடைக்கு போனோன்னா, இல்லாட்டி தியேட்டர் போகிற டைமில், இல்லாட்டி பீச்சுக்கு வரும்போது எந்த விதமான அட்டென்ஷனும் இல்லை இல்லையா. இங்கே யாருக்கும் தெரியாது, அது ஒரு பெரிய எனக்கு இங்கே வரும்போது அது ரொம்ப பிடிச்ச அந்த ஃப்ரீடம் போகவே இல்லை, என் லைஃப் மாறவே இல்லை. இங்கேருந்து திடீர்னு கேரளா போகிற டைமில் வந்து ஏர்போர்ட்டில் போய் இறங்கும்போது தான் எல்லாருக்கும் தெரியுமே அந்த ஒரு நினைப்பே வரும். யூஸ்வலாக வந்து இங்கே வந்து மலையாளம் ஃபிலிம்ஸ் இருக்கிற இடத்துக்கு போனால் கொஞ்சம் தெரியும், அப்படிதான் இருக்கும். ஸோ எனக்கு பெருசாக வந்து லைஃப்பில் சேஞ்சஸ் வர்ற மாதிரி. வென் யூ ஆர் யங், நீ சின்ன பையனாக அந்த டைமில் வந்து இதெல்லாம் இருந்துச்சு. ஐடென்டிட்டி கிரைசிஸ், நம்ம தனியாக பேர் சம்பாதிக்கணும் அப்படியெல்லாம் நினைப்போம் இல்லையா. ஒரு ஏஜுக்கு அப்புறம் அப்படி நான் நினச்சதே கிடையாது. ஒரு 25-26 அப்புறம்லாம் ஐ ஃபெல் தட் அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை, நம்ம வேலை மட்டும் பண்ணால் போதும், பேரெல்லாம் வந்து அது வந்துடும், அதை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை.